என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். போதையில் உளறினாரா ஜோதிகா? சென்னையில் ஒரு படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு மும்பையிலிருந்து விமானத்தில் பறந்து வந்தார் ஜோதிகா. ஆனால் விமானத்தில் பறந்து வந்தவர் சென்னை விமானத்திலேயே தங்கிவிட்டு பத்திரிகையாளருக்கு அந்த ப்ரொமோஷன் கொடுத்துவிட்டு பேட்டி பதில் சொல்லிவிட்டு உடனடியாக மும்பை திரும்பிவிட்டார். நாம் ஏற்கனவே சொன்னோம், அவருக்கு சென்னை என்றாலே வேப்பங்காயாக கசக்கிறது. மாமனார் சிவகுமார் மாமியார் முகத்தில் விழிக்கக்கூடாது என்று நினைத்திருக்கிறாரோ என்னவோ தெரியவில்லை, அவர் சென்னைக்கு வருவதற்கு விரும்பவில்லை என்று சொல்லி விட்டோம். அதை உறுதிப்படுத்தும் விதத்தில் மும்பையிலிருந்து சென்னைக்கு பறந்து வந்து விமானத்திலேயே தங்கிவிட்டு உடனே மும்பைக்கு பறந்து விட்டார் விமான நிலையத்தில் ஜோதிகா. பத்திரிகையாளர் சந்திப்பில் பேட்டி கொடுத்த அவர், ஏன் நீங்கள் ஓட்டு போட வரவில்லை என்று சொன்னதுக்கு, வருஷா வருஷம் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம்ல சாரி, எல்லா சமயம்தான் தேர்தல் வருது ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம், சில நேரங்களில் முக்கியமான ஷூட்டிங் இருக்கிறது அல்லது முக்கியமான வேலைகள் இருக்கிறது என்று சொன்னால் நான் வந்து ஓட்டு போட முடியாமல் போகிறது, அதான் ஆன்லைனில் போடுறதுக்கு வசதி இருக்குல்ல என்று சொன்னார் ஜோதிகா. ஏமா ஜோதிகா, வருஷ வருஷமாக தேர்தல் வருது அது சரி, தேர்தலில் ஆன்லைனில் ஓட்டு போடலான்னு யார் சொன்னா? இது இந்த இடையில ஜோதிகாவிடம் இன்னொரு கேள்வியும் கேட்கப்பட்டது, நீங்கள் அரசியலுக்கு வருவீர்களா? என்ன அரசியலுக்கு யாரும் கூப்பிடலை. அப்போ ஒருவேளை அரசியலுக்கு வாருங்கள் என்று ஜோதிகாவை யாராவது அழைத்தால் கண்டிப்பாக வருவார் போல தெரிகிறது. அரசியல் கட்சி தலைவர்களே, உடனடியாக ஜோதிகாவை உங்கள் கட்சியில் சேர கூப்பிடுங்கள், உடனடியாக அரசியலில் குதிக்க தயாராக இருக்கிறார் ஜோதிகா. விஜய் அரசியலுக்கு வந்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் கேட்டதுக்கு அவுட் ஆஃப் டாபிக் என்று சொல்லிவிட்டார். அது என்ன அவுட் ஆஃப் டாபிக்? சினிமாவை பற்றி கேளுங்க என்று சொன்னால் அர்த்தம் இருக்குது. ஆனால் அரசியல் வருவது பற்றி பதில் சொல்லிவிட்டீர்கள், வாக்களிப்பது பற்றி பதில் சொல்லிவிட்டீர்கள், இது மட்டும் என்ன அவுட் ஆஃப் டாபிக்? புரியலையே. நோ கமெண்ட்ஸ்ன்னு சொன்னால் பிரச்சனை முடிஞ்சு போச்சு, அது என்ன அவுட் ஆஃப் டாபிக்? ஆனால் அதுவும் முகத்தில் கண்கள் சிவக்க முகத்தில் அனல் புறக்க சொன்னார். ஒருவேளை விஜய் அரசியலுக்கு வந்தது ஜோதிகாவுக்கு பிடிக்கலையா? நேர்களை, புத்தம்புது சினிமா தகவல்களுக்கு ஏஜி மாடர்ன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.